நான் பொது மனிதன், எல்லாருக்குமானவன், எல்லாரும் எனக்கானவர்கள். பாரதிதாசன்கிட்ட போய் தான் அப்புறம் பாரதியிட்ட போனேன். பாரதியை தெரிந்த பிறகு ரெண்டு பேரையும் அவர்களை ஒன்றும் எடை போட்டு பார்க்குற வேலையை நான் வச்சுக்கிறேன். பரபரப்பாக எது பேசப்படுகிறதோ அதை புத்தகமாக போடுவார்கள். இது மாதிரி இலக்கிய பணி அது இதுங்கிறதெல்லாம் வந்து நாம் நினைத்து கொள்ள வேண்டியது தானே தவிர பதிப்பாளர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். கண்ணகி கால் சிலம்பை கழற்றினாள், நான் சிலப்பதிகாரம் படித்தேன், நீ கைவளையல்களை கழற்றினாய், என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள். ஒன்றுமில்லாததை தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள், நல்லவற்றை புறக்கணிக்கிறார்களே அப்படிங்கிற கோபம் எனக்கு உண்டு. திட்டப்படுகிறவர்களை தீட்டப்படுகிறவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் முற்போக்கு எழுத்தாளர்களுடைய முழக்கமாக இருக்க வேண்டும். கவிஞர் மு. மேத்தா அப்படின்னு வந்த முதன் முதல்ல வந்த தருணம், நீங்கள் முதன் முதல்ல எழுதிய கவிதை நினைவு இருக்குங்களா? 4வது 5வது படிக்கிற போதெல்லாம் கையெழுத்து பத்திரிக்கை நடத்த ஆரம்பித்தேன். முதல்ல வந்து எழுதி நண்பர்களுக்கு அப்படி சுற்றுக்கு விட்டு அது மாதிரி ஆரம்பித்தது. அப்புறம் புத்தக வடிவத்திலேயே அச்சில் அச்சு வடிவத்தில் இல்லை இதில் எழுதி அதை கையெழுத்து இது. அப்புறம் கையெழுத்து இதழுங்கிறது பெரிய இதழாகவே மாதம் மாதம் வெளியிடுற மாதிரி, அது எழுச்சி முரசு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தேன். முதல்ல தமிழ்ச்சோலை என்ற பெயரில், தமிழ்ச்சோலை என்ற பெயரில் ஒரு கையெழுத்து ஏடு நடத்தினேன். அது உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கிற போது எழுச்சி முரசு என்று சொல்லி நடத்தினேன். அதில் பல பேரை பங்கு உள்ள வைத்து பல பேருடைய எழுத்துக்களை வெளியிட்டேன். நானும் அதில் நிறைய எழுதினேன். கவிஞர் மு. மேத்தா, மேத்தா அப்படின்னு பேர் எப்போ வந்தது? தாத்தா பேர் எனக்கு வச்சுருக்காங்க. ஓ, அவருடைய பேர் வந்து மேத்தர் என்பது. மேத்தர், மேத்தர், மேத்தர்னால் குதிரைப்படை தலைவர்னு அர்த்தம். ஓ, என்னுடைய தாத்தாவோட பேர், அதாவது எங்கள் அப்பாவோட அப்பாவோட பேர். பள்ளியில் படிக்கிற போது, அப்புறம் உயர்நிலைப் பள்ளியில், உயர்நிலைப் பள்ளியில் போய் நான் அந்த மாணவர் தலைவர் தேர்தலுக்கு நின்ற போதெல்லாம் மு. மேத்தா அப்படிங்கிறது பெயர் இதாகிட்டது, பாப்புலர் ஆகி பாப்புலர் ஆகிடுச்சு மாணவர்களுக்கு மத்தியில். அது 6வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கிற ஆரம்ப பள்ளியில் படிக்கிற போதே அந்த மு. மேத்தா அப்படிங்கிற பெயரை அது தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் அதுவே அடையாளமாக நானும் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா அதில் வந்து ஜாதியோ மதமோ வேறு எதுவோ குறிப்பிட அதில் தெரியாது, வெளிப்பாடு இல்லாததுனால அது எனக்கு பிடித்திருந்தது. நான் பொது மனிதன், எல்லாருக்குமானவன், எல்லாரும் எனக்கானவர்கள், இது நம்முடைய இது எண்ணமாக இருந்ததுனால அப்படி வைத்துக்கொண்டோம். முதல் புத்தகம், முதல் புத்தகம் என்பது நான் இப்படி இந்த கையெழுத்து பத்திரிகைகள் அது இது நடத்தினேன். அப்போ கையெழுத்து பத்திரிகையை பிரதி எடுக்க சொல்லி பள்ளி நூலகங்களுக்கெல்லாம் அனுப்பு. ஒரு 2 நூலகங்கள் உண்டு எங்களுடைய ஊரில், பொது நூலகம், அப்புறம் வந்து கணக்கு வேலாயம்மாள் என்கிற ஒரு கல்வி பணி செய்த ஒரு அம்மையாருடைய பெயரில் ஒரு தனியார் படிப்பகம் நடத்தினாங்க பெரியகுளத்தில். அங்கேயெல்லாம் என்னுடைய பத்திரிகையை, கையெழுத்து பத்திரிகையை பிரதி எடுத்து அதை மாணவர்கள் அங்கே பார்வை பிரதி எடுத்து அந்த இதில் போடுவாங்க. அங்கே குமுதம் ஆனந்தவுடன் படிக்கிற மாதிரி அதையும் படிப்பாங்க. அது மாதிரி அப்படித்தான் வளர்ந்தது நம்முடைய எழுத்து பயணம். அந்த கவிதை புத்தகம்ங்கிறதுக்கு எப்போ நகர்ந்தீங்க? கவிதை புத்தகம் போட வேண்டும், புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம்ல. எனக்கு பாரதிதாசனுடைய கவிதைகளில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டுன்னு எடுத்தோம்னா கடகடன்னு அவருடைய கவிதைகளை. எனக்கு பாரதிதாசனை ரொம்ப பிடிக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு ரொம்ப விருப்பமும் வழிகாட்டுதலுமான ஒரு கவிஞர். பாரதிதாசன்கிட்ட போய் தான் அப்புறம் பாரதியிட்ட போனேன். பாரதியை தெரிந்த பிறகு ரெண்டு பேரையும் அவர்களை ஒன்றும் எடை போட்டு பார்க்குற வேலையை நான் வச்சுக்கிறேன். எனக்கு ரெண்டு பேரும் என் இதயத்தில் இருந்தார். ரெண்டு பேரும் ரெண்டு கண் அப்படிங்கிற மாதிரி
பாரதியும் பாரதிதாசனும் தான் என்னை வளர்த்த கவிஞர்கள். அவங்க கவிதைகளை நிறைய அந்த புரட்சி கவி இதில் வசனங்கள் அந்த பாரதிதாசனுடைய வரிகளை அப்படியே சொல்லுவேன், அவ்வளவு அதில் ஈடுபாடு உண்டு. அப்போ கவிதை எழுத 6வது வகுப்புன்னு நினைக்கிறேன், 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது கவிதைன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இப்போ உயர்நிலைப்பள்ளிக்கு போனோம், கண்ணாமண்ணா கவிதைன்னு எழுதணும். அப்போ உயர்நிலைப்பள்ளியில் சேர்ந்தபோது கையெழுத்து பத்திரிகை தமிழ் சோலை என்று நடத்தினேன். அதுக்கு பிறகு எழுச்சி முரசு என்று அதில் பல மாணவர்களை எழுத சொன்னேன், நான் வந்து அதில் இது எழுதினேன். அப்படி அப்படித்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். கண்ணீர் பூக்கள் வந்தது அது ஒரு பெரிய கதை, புத்தகம் வெளியிட வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்தது. ஆக்கிப்பா ஐயா, ஆக்கிப்பா என்னுடைய பேராசிரியர் கல்லூரியில், அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னுடைய கவிதைகளை புத்தகமாக போடணும் யாருன்னு. அதாவது பல நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும், இதில் ஒரு நினைவு கூற ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஆக்கிப்பா போடலாமே அப்படின்னாரு. அதான் ஐயா நீங்கள் தான் ஐயா அது இது பண்ணணும். ஆ என்ன பண்ணணும் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா இந்த மீனாட்சி புத்தக நிலையத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் புத்தகங்கள்லாம் வெளியிடுறவங்க அவங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்னுடைய புத்தகத்தை போடுவாங்க. அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் நாள் ஆகட்டும், 2-3 ஆண்டுகள் போகட்டும், அப்புறம் பார்ப்போம், நீ எழுது, எழுதுறத நிறுத்தாத. இல்லைங்கய்யா அது நிறைய எழுதிட்டேன். இப்போ சரி மீனாட்சி புத்தக நிலையத்தில் போய் கேளு, ஐயா சொன்னாங்கன்னு சொல்லு, நானும் பேசுகிறேன் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் தியாகராஜர் கல்லூரியில் படிச்சுட்ருக்கீங்க? தியாகராஜர் கல்லூரியில் படிக்கிறேன், மாணவன், பிஏ படிச்சுட்ருக்கேன். அப்புறம் நான் மீனாட்சி புத்தக நிலையத்தில் கேட்டது, போடலாம் தம்பி போடலாம், இப்போ தானே பிஏ 1வது ஆண்டு 2வது ஆண்டு படிக்கிறீங்க, 1-2 ஆண்டு போகட்டும், அப்போ நீங்கள் இன்னும் எழுதுவீங்க, அப்போ நம்ம போடலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சமாதானமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பிறகுதான் தெரிந்தது, பெரும்பாலும் விளம்பரமானவர்களுடைய புத்தகத்தை போடுவார்கள், அல்லது இதை போட்டால் நிறைய விற்பனையாகும் என்கிற மாதிரி புத்தகத்தை போடுவார்கள். பரபரப்பாக எது பேசப்படுகிறதோ அதை புத்தகமாக போடுவார்கள். இது மாதிரி இலக்கிய பணி அது இதுங்கிறதெல்லாம் வந்து நாம் நினைத்து கொள்ள வேண்டியது தானே தவிர பதிப்பாளர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. என்னுடைய துணைவி பெரிய, அவளுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்தணும். என்னை சகித்து கொள்வது என்பது எளிதல்ல, என்னை நானே சகித்து கொள்வது கடினம். என்னுடைய யோசனைகள் என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு என்ன புத்தகம் போடணும், நம்ம புத்தகம் போடுவோம், போட்டுருவோம், நான் போடுறேன், நீ எப்படி போடுவ அப்படின்னு. அப்போதுதான் கழுத்தில் இருந்த அந்த பெரிய நகை ஒன்றை கலற்றி அவர் கொடுத்தார், இதை வச்சுட்டு போடுவோம். ஸோ நகையை கழற்றி தான் கண்ணீர் பூக்கள் பதிவாகுது. ஆ, ஒன்று என்னுடைய மனைவி, இன்னொன்று செந்தமிழ் அச்சகம்னு கோயம்புத்தூரில் மாரியப்பன்னு ஒரு அவர் தான், அது அவர் என்னுடைய கூட்டங்கள் அங்கே இலக்கிய கூட்டங்கள்னு பேசுகிற போது அவர் வந்து அந்த அச்சகத்தினுடைய உரிமையாளர். அவர் கூட்டங்களுக்கெல்லாம் வருவார். ஒரு முறை அவர் பக்கத்தில் என்னுடைய வீடு இருந்தது, அப்போ நான் அந்த பக்கம் போவேன் வருவேன். அப்போ ஒரு நாள் அச்சகத்துக்குள்ளே போய், ஐயா நீங்கள் என்னுடைய புத்தகம் ஒன்று போடுறீங்களா அப்படின்னு. பிடிக்கணும்ட்டே இருந்தேன், இன்றைக்கி பிடிச்சிட்டேன், நீங்களாக வந்து மாட்டிக்கிட்டீங்க. அது உங்களை நான் தேடி என்னவனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், நீங்களே என்னுடைய நட்புக்கு உரியவராக வந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவர் தான் அந்த புத்தகத்தினுடைய விதை. புவியரசு, வானம்பாடி இயக்கத்தை புவியரசு தான் தோற்றுவித்தவர். கவிஞர் புவியரசு, கவிஞர் புவியரசு, கவிஞர் முல்லை யாதவன், கவிஞர் அக்னிபுத்திரன், அரங்கராசன்கிறது பேர் அக்னிபுத்திரன், என்னுடைய கூட பணிபுரிந்தவர், எல்லாம் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை தோற்றுவித்தோம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள்
இந்த புவியரசு வந்து இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு பணிகள் அது இதை எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டார். புத்தகம் வெளிவருவதற்கான வேலையை செந்தமிழ் அச்சகத்தினுடைய உரிமையாளர் மாரியப்பன் பார்த்து விட்டார். என்னுடைய மனைவியினுடைய வளையல்கள் நினைக்கிறேன், வளையல்களா நகையா நெக்லஸா தெரியல, அதை வாங்கி அடகு வைத்து, ஏன்னா அவங்க நம்ம மேலே இருக்கிற அன்புல வேலை செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுல, அதுக்கு பிறகு அவங்க புத்தகம் போட ஆரம்பித்தபோது நான் இந்த அவங்களுக்கு ஒரு பகுதி பணத்தை செந்தமிழ் அச்சகத்துக்கு கொடுத்தேன். பாருங்க, நீங்கள் முத முதல்ல அந்த இதை புத்தகம் கேட்கும்போது பதிப்பகத்தில் கேட்கும்போது தட்டி கழிக்கிறாங்க ஏதேதோ காரணங்கள் சொல்லி, எல்லாருமே தட்டி கழிப்பார். ஆமாம், எல்லாரும். ஆனால் அப்படி தட்டி கழித்து பின்னர் மனைவியினுடைய ஒத்துழைப்புலையும் உதவியிலையும் எல்லாம் வந்த அந்த கண்ணீர் பூக்கள் தான் கிட்டத்தட்ட 35 பதிப்புகளுக்கு மேலே, 38 பதிப்புகளுக்கு வந்திருக்கிறது. அதாவது தட்டி கழித்ததுங்கிறது நாம் யாருன்னு தெரியாமல் இருக்கிற போது கதவை திறப்பாங்களா? நீங்கள் யாரையும் நாம் குறை சொல்வதற்கு இல்லை. இந்த சமூகத்திற்கு படித்த பிறகுதானே தெரிகிறது. கண்டிப்பாக கண்ணீர் பூக்கள் புத்தகம் வந்த பிறகு தான் தெரியுது. அதுக்கு இடையில் வந்து கண் அங்கே இருக்கிற போது தான் சோழநிலா எழுதுகிறேன். ஓ, அப்போவே அதே காலகட்டத்தில் அது அது கண்ணீர் பூக்கள் பாப்புலர் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு கண்ணீர் பூக்கள், அடுத்த எடிஷன் அது பாட்டு வந்துட்டுருக்கு. காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாகவே வைக்கப்பட்டதில்ல, பாடநூலாக பாடநூலாக வைத்துட்டாங்க. அது கண்ணீர் பூக்கள் படித்தா தான் கவிதை எழுத தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வர ஆரம்பிச்சு, புது கவிதைக்கு ஒரு பாடநூல் மாதிரி, புது கவிதைக்கு ஒரு புதிய பாதை, அதை பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதை பற்றி பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து நான் வந்து சோழநிலா நாவலை எழுதி ஆனந்தவுடனுக்கு அந்த போட்டிக்கு அனுப்பிச்சேன், விருது பெற்றது. ஆமாம், நான் பார்த்தசாரதி அவர்கள் அப்போ தீபம் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். தீபம் பத்திரிகையில் நான் என்னுடைய கவிதைகள் தொடர்ந்து நான் அனுப்பியிருக்கேன், அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் அவரோடு தொடர்பு உண்டு. அவர் இது கோயம்புத்தூர் வர்றபோது நாங்கள் சென்று சந்திப்போம். அப்போ அவர் வந்து பல செய்திகளை எல்லாம் சொல்லுவார். இந்த புத்தகம் போடுறது முயற்சிக்கு அவரும் ஒரு இது கொடுத்தாரு. அவர் வந்து நீங்களே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனை சொன்னவர் அவர்னு நினைக்கிறேன். சரியா, செந்தமிழ் அச்சகம் அண்ணா வந்து, இங்கே பாருங்கள் மேத்தா, உங்கள் மீட்டிங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் நான். நீங்கள் இதை போய் இன்னொருத்தட்ட கேட்காதீங்க, கொண்டாங்க அடிச்சிருவோம், அச்சடிச்சிருவோம், புஸ்தகம் வந்துடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றது. இல்லைன்னா பணம் இதெல்லாம் பேச வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. இப்போ நினைத்து பாருங்கள், மனிதர்களும் மனிதர்களிடையே இருக்கிறார்கள். ஸ்கிரிப்டை கொண்டாங்க, மற்றது நான் பார்த்துக்கிறேன். இப்போ புவியரசு என்ன பண்ணார், அவர் அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி இது எப்படி வர வேண்டும் எப்படி அந்த அதையெல்லாம் அவர் பண்ணி கொண்டார். செந்தமிழச்சகம் மாரியப்பன் அண்ணாச்சி அதை வெளியிட்டார். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அதை எழுதியிருக்கேன், கவிதைகளையும் எழுதியிருக்கேன். கண்ணகி கால் சிலம்பை கழற்றினாள், நான் சிலப்பதிகாரம் படித்தேன், நீ கைவளையல்களை கழற்றினாய். என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள். இது அந்த புத்தகத்திலே வரும். அதாவது அச்சாகிக்கிட்டு இருக்கிற போதே அந்த அனுபவங்கள்லாம் எழுதிய குழு சேர்த்திருப்பேன். அது மாதிரி அவர் கண்ணீர் பூக்கள் தலைப்பு, சோகம் நமக்கு ரொம்ப சொந்தம். கண்ணீர் பூக்கள்ங்கிற கதை அதை இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது தான் உங்களுடைய வெற்றி இல்லை. இயல்பு வாழ்க்கையினுடைய இயல்புகளை ஏற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்றவன் தானே. ஏற்றுக்கொள்ளாமல் பயந்து போய் பதுங்கி விடுகிறவன் இல்லாட்டி அமர்ந்து விடுகிறவன் படுத்து விடுகிறவன் முடியாது. அது பார்ப்போம். ஆனால் ஒன்றுமில்லாததை தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள், நல்லவற்றை புறக்கணிக்கிறார்களே அப்படிங்கிற கோபம் எனக்கு உண்டு. சமூகத்தின் மீது சமூகம் வெளிச்சம் போடுகிறவர்களுக்கு விளம்பரம் கொடுக்கிறது. ஐயா, அந்த கண்ணீர் பூக்கள் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரமுகர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்கய்யா.
ஆமாம், எல்லார் வீட்லேயும் இருக்கிற முக்கியமான பிரமுகர் அவர். செருப்பு, அந்த செருப்புடன் ஒரு பேட்டி, அது எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க, என்ன காரணம்? இப்போ நீங்கள் நமக்கு அடிக்கடி பயன்படுற அல்லது பயன்படுத்துகிற அல்லது நம்மோடு இருக்கிற பலரை பற்றி பல இதுகளை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. இப்போ ஒரு மனிதன் எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் புறப்படுற போது தேடுவான் அப்படி செருப்பை. இந்த செருப்பை வந்து நாம் வந்து நாம் அணுகிற போது அதற்கு மரியாதை தருகிறோமே தவிர, போட செருப்பு அப்படின்னு மனிதர்களே திட்டுறோம். ஆமாம், மனிதர்களை திட்டுறோம். ஆனால் திட்டப்படுகிறவர்களை தீட்டப்படுகிறவர்களாக ஆக்க வேண்டும் என்பது தான் முற்போக்கு எழுத்தாளர்களுடைய முழக்கமாக இருக்க வேண்டும். திட்டப்படுகிறவர்களை தீட்டப்படுகிறவர்களாக ஆக்க, தீட்டுப்படாதவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. நமக்கு தெரியும் நாம் யார் என்று. நமக்கு சமூகம் மரியாதை கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னால் நமக்கு அல்ல, நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நோக்கங்களுக்கு, நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு, நம்மிடத்திலே இருந்து வருகிற வெளிப்பாடுகளுக்கு. செருப்பை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுகிறான் நினைக்கிறான். அப்போ தான் தீபத்தில் தொடர்ந்து எழுதிட்டு இவர் நம்ம நாப்பா தீபம் நடத்துகிறார். தீபத்தில் என்னுடைய கவிதை ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு. அப்போ வந்து காந்தியை பற்றி, காந்தியினுடைய அந்த அக்டோபர் ரெண்டு ஏதோ ஒன்று பிறந்தநாள் ஏதோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், பார்க்க இரவில் பஸ்ஸில் வர்றேன், காந்தி சிலை மாலை போட்டுட்டு எல்லாம் இதாக இருக்கிறது. அயோக்கிய பேர் காந்தி சிலைக்கு மாலையை போட்டுட்டு காந்தியை மிதிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்க. அப்போ தான் நான் வந்து தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலிங்கிற கவிதையை எழுதிட்டு அதை வந்து தீபத்துக்கு நாப்பாவுக்கு அனுப்புகிறேன் வெளியிட சொல்லி. ஆமாம், அப்போ நாப்பா வந்து உடனே ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதெல்லாம் நான் கொஞ்சம் இப்படி இயல்பாக நடப்பதில்லை. இப்படி நாப்பா உடனே எழுதுகிறாரு, மேத்தா இந்த இதழினுடைய வேலைகள் முடிஞ்சிருக்கு, ஒரு முக்கால் வாசி முடிந்த பிறகு அது முதல்லையே ஃபோனில் கேட்டேன், நீங்கள் உடனே அனுப்பிவிங்கன்னாரு, நான் அனுப்புனேன். அனுப்பிச்சிங்க. முக்கால் வாசி முடிஞ்ச பிறகு இந்த கவிதை வந்திருக்கு, நான் இதை எப்படியும் இந்த இசு மாத பத்திரிக்கை அது இதில் சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா தயவு செய்து பொறுத்துக்குங்க, அடுத்த மாதம் இதழில் சிறப்பாக வெளியிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இந்த இதழிலையே வெளியிட முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்படி அந்த தேசப்பிதா கவிதையினுடைய பெருமையை அவர் உணர்ந்து அவர் எனக்கு வந்து எழுதுகிறார் கீழே, இந்த இதழில் சேர்க்க முடியாமல் போனால் அடுத்த இதழில் மிக சிறப்பாக நான் வெளியிடுவேன், நீங்கள் வேறு எந்த இதழிற்கும் அனுப்பிவிடாதீர்கள். அது வந்து யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இது. இங்கே வந்த சென்னைக்கு வந்தபோது பாலகுமாரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா நீ சினிமாவில் போய் எழுதலாமே ஐயா, உன்னை பற்றி அந்த நடிகை பேசிகிட்டு இருக்கா, அவள் பேசிகிட்டு இருக்கா, இவன் பேசிகிட்டு இருக்கா. அண்ணா சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது, நான் கொஞ்சம் உரிமையோடு பாலாட்ட பேசுவேன். அவங்க துணைவியார், அவங்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும், நல்லா வீட்டுக்கு வருவார், ரொம்ப அன்பு. அந் பாலகுமாரன்னா கமலஹாசன்ட்ட என்னை அறிமுகப்படுத்தும், கமலஹாசன்ட்ட அறிமுகப்படுத்தி கமல் வந்து கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த முதல் படம்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு இடையில் அனிச்ச மலர் ஃபஸ்ட்டு படம் தான், முதல் படம் அதுதான். அனிச்சமலர் படம் எப்படி சொல்லி சொன்னால், என்னுடைய வகுப்பு தோழர் சுப்பிரமணியம், ஊ சுப்பிரமணியம் உடையப்ப தேவர் என்று கேள்விப்பட்டிருப்பேன். உடையப்ப தேவர் வந்து அப்போ நாடக உலகத்திலே சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவருடைய கெட்ட காலம், அவர் ஒரு படம் பண்ணணும், சினிமா எடுக்கணும்னு ஆரம்பித்தார். இது இந்த அவருடைய மகனும் நானும் வகுப்பு தோழர்கள். அப்போ வந்து நான் இங்கே கல்லூரியில் ஏதோ பணி செய்து கொண்டிருக்கிற போது
வந்து காரை நிறுத்திட்டு, ஏய் வாயா ஒரு பாட்டு எழுதணும்னு கூப்பிட்றான் அந்த நண்பர் உ சுப்பிரமணியம் என்று பேர். அப்போ போ அப்போ தான் முதல்ல ஸ்டுடியோவுக்குள்ளே போகிறேன், ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ளே வந்து உட்காந்து இந்த இதெல்லாம் அந்த 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 சூழல். அப்போ தான் அந்த காற்று வீசுது, புது காற்று வீசுது, இங்கே கதிரிகள் கூட வயல் வரப்பில் கவிதை பேசுது என்கிற பாட்டு, செல்லம்மா சின்னம்மா உண்மையிலே ஆசை வந்ததம்மா அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பமாகும். இசை யாருங்க? இசை வந்து சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ். சங்கரன் நாங்கிட்ட தான் முதல்ல எழுதுனது. அப்படி எழுதுனது என்னென்னா, நாம் சந்திக்கிற மனிதர்கள், நமக்கு ஏற்படுற சூழல்கள், அதில் ஏற்படுற மாற்றங்கள், ஒரு 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 ஏதோ ஒன்று உருவாகிறதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்புலமாக இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக புவியரசு மாரியப்பன் இவங்க இல்லைன்னா கண்ணீர் பூக்கள் வந்திருக்காது. கண்ணீர் பூக்கள் வரணும்னு முடிவு பண்ணி வளையலை கலட்டலைன்னு சொல்லி சொன்னாக்க புத்தகம் வந்திருக்காது. தேசப்பிதா கவிதையை வந்து நான் எழுதுனதை என்னோட வச்சுக்கிறாமல் அது பெரிய கவிதை, நான் தீபத்துக்கு அனுப்பினா அவர் வந்து அந்த கவிதை இதை வேறு யாருக்கும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு அடிக்கூடிட்டு அனுப்புகிறாரு. ஏன்னா நான் முக்காவாசி முடிச்சிருச்சு, இதுக்குள்ளே சேர்க்க முடியுமான்னு தெரியலை, முடிஞ்சால் சேர்த்துறேன் இல்லைன்னா அடுத்த இதழில் சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர். எப்போ நாம் நம்மளை உருவாக்கலை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், அந்த சூழல்களினுடைய கதாநாயகர்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாநாயகராகிறார்கள். இங்கே சென்னைக்கு நான் வந்த பிறகு பாலகுமாரன் வந்து, நீ இப்போ கவிதை எழுதிட்டுருக்க, கவிதை உன் கவிதை ஊர் புறம் பேசிகிட்ருக்கேன் வாயாணி அப்படின்னு கமல்கிட்ட கூப்பிட்டு போன அறிமுகப்படுத்திக்கிறாரு. சாரிகாசன் ஒரு ரசிகர்ப்பா அப்படின்னு, சாரு அண்ணா ரொம்ப பிரியமாக இருப்பார், அண்ணி மண்ணி, ஆமாம் மண்ணி, அவங்களும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கமல் வந்து கமலுடைய அந்த அந்த கம்பீரம் எனக்கு பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் அப்படி சுலபமாக நெருங்க முடியாத ஒரு ஒரு உருவாக்கம் அவர். ஆனால் ரொம்ப எனக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய கவிதைகளை ரொம்ப பேசினார். இதெல்லாம் பார்க்கிற போது நாம் யாரையும் கூப்பிட்டுட்டு போகலை, நம்மளை யாரும் கூப்பிட்டுட்டு போகலை. காலம் ஏதோ கையை பிடிச்சி அடிச்சுட்டே போ, இப்போ இங்கே போ, அப்போ அங்கே போ,